ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த சேனலில் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான யம்மியான அதே சமயம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய ஹேர் கேர், ஸ்கின் கேர், ட்ராவலிங், அன்பாக்சிங், பிளாக் இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு லாங் ஹேர் பென்சில்ஸ் எல்லாம் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்னோடய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நான் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இப்போ பண்ண போகிற டிஷ்க்கு ரொம்பவே முக்கியமானது சப்பாத்தி தான். நான் நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவையான பொருள்லாம் இதெல்லாம் தான். ஸோ வெங்காயம் வந்து 1.5 வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்தது தக்காளி பழம் வந்து 2 தக்காளி பழம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையானது பார்த்தீங்கன்னா ஜீரகம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து தேவை ஃப்ளேவருக்காக. அடுத்தது வந்து கரம் மசாலா, நம்ம வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இது வெஜ் மஞ்சூரியன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டில் வந்து இருக்குது. இது யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். பட் உங்களுக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை விட்டுடலாம். அதுக்கு பதிலாக மல்லித்தூள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு தாராளமாகவே ஆயில் வந்து விட்டுக்கலாம். ஸோ எகெயின் நான் நல்லெண்ணெய் தான் வந்து ஊற்றிருக்கேன். 1 பட்டை, 2 லவங்கம் இல்லை 3 லவங்கம் வந்து போட்டுக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைசி வேணாம்னு நினைக்கிறவங்க 2 போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து குட்டியாக டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுத்தது ஆனியன், அப்படியே 1 பை 1 சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, டக் டக்குன்னு போட்டுடணும் இல்லைன்னா வந்து கரிஞ்சிடும். ஸோ போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இந்த கொத்து சப்பாத்தி சாப்பிடும்போது அந்த ஆனியன் வந்து கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போக நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எப்போ வந்து அது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் வரும், ரெண்டாவது லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த பொரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் அடுத்த பொருள் வந்து சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வந்து அந்த சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமிங்கில் நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. தக்காளி பழம் அரைச்சும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டும் குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ரெண்டுமே 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் அதுவே போதுமான அளவு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆயிலே குக் பண்ணணும், தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. தக்காளியிலிருந்தே தண்ணி வந்து கொஞ்சம் லீக் ஆகும், ஸோ அதுவே போதுமான அளவு தான். ஸோ நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. வந்து 1-2 மினிட்ஸ் நல்லா வந்து ஆவியிலே வேக விட போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, 2 நிமிஷம் போதுமான அளவு. ஸோ சைட் பை சைட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா இருந்துச்சுலேயே அதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நான் 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றி இந்த மசாலா ஃபுல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா வந்து கலக்கிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கலக்கி இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1-2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அந்த தக்காளிலாம் வந்து பெருசு பெருசாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா மஞ்சு கரெக்டான ஒரு அளவில் இருக்குது. ஸோ நீங்கள் கரண்டியில் வந்து லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இப்போ சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து கலரிக்கோங்க, ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா கலரிட்டேன். இதை வந்து 1-2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா வாட்டர், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் ரெடி ஆகிடும். உங்கள்கிட்ட ஏதாவது சால்னா சாம்பார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கும், அதுக்கு தான் இதை ஆட் பண்ணுறது. ஸோ இது இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா 1 தக்காளி பழம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ அந்த மசாலா ஊற்றின உடனே பாருங்கள், நல்ல ஒரு யம்மியாக ஒரு ஜூஸியாக வந்து டிஷ் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம காட்டுற மாதிரி கொஞ்சமாக ஹையாக வச்சு நீங்கள் நல்லா வந்து கலரி கலரி விடுங்க, அப்போ வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட மல்லி இலை இருந்ததுன்னா அதை வந்து மேலே தூவி மூடி வச்சுருங்க, இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஒரு ஜூஸியாக இருந்தது. அடிஷ்னல் ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு மசாலா ஆட் பண்ணோம் இல்லையா, அதுதான். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் இதிலே வந்து எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொத்து பரோட்டா எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவல் டேஸ்ட்டில் இந்த கொத்து சப்பாத்தியும் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பர்சனலாக வந்து இது கூட இன்னும் எக்கு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எக்கு வந்து ஆட் பண்ணல. எக்கு ஆட் பண்ணாமே இவ்வளோ சூப்பராக இருக்குது. எக் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக சப்பாத்திலாம் மேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி சப்பாத்தி பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சிங்கனாலோ இல்லை மீதி சப்பாத்தி இருக்குது அப்படின்னாலோ இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங், கீப் ஷேரிங். தேங்க்யூ ஸோ மச்.